ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா வந்து கேஎல் டவர். இந்த அதுக்கு பார்த்தீங்களா, இந்த டவருக்கு தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வந்து போக போகிறோம். ஆக்சுவலாக வந்து பைக்கில் தான் போகணும். நம்ம வந்து இப்போ நடந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டவருக்கு வந்து நம்ம போக போகிறோம். கிட்டத்தட்ட அது ஒரு 3 கிலோமீட்டர் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் நடக்கிறது. வாங்க எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இருந்துக்கிற இடம் என்ன அப்படின்னா தான் மஸ்ஜித் இந்தியாவில் தான் வந்து நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நேராக வாங்க நம்ம அப்படியே போவோம். இப்போ என்னென்னா ரோடு ஃபுல்லாக ஒரே ஃப்ரீயாக இருக்குது, என்னன்னு தெரில. அதுவும் சண்டே அதுவும் வந்து ரொம்ப பிஸியாக இருக்குது. இன்றைக்கெலாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் இனிமேல் தான் மக்கள் கூட்டங்கள் வந்து மஸ்ஜித் இந்தியாவை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கேன். நாங்கள் அப்படியே போயிட்டே இருப்போம். மலேசியாவுக்கு டூரிஸ்ட் வர மக்கள்லாம் வந்தீங்கன்னா ஃப்ரீ விசா தான் உங்களுக்கு. வந்து ரொம்ப வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் இங்கே. மலேசியாவுக்குடைய செலவு எல்லாமே உங்களுக்கு வந்து சீப்பாக தான் இருக்கேன். பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து டூரிஸ்ட் வர பஸ். அதாவது வந்து மலேசியாவில் லோக்கல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டூரிஸ்ட் மரம்லாம். இப்போ என்ன வேணால் ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஒரு மரம் வந்து என்ன பண்ணிருச்சு அப்படின்னா ஒரு இடத்துல வந்து சாஞ்சிருச்சு. சாஞ்சதில் வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கார்கள்லாம் வந்து நஞ்சிருச்சு. அதில் ஒருத்தர் மட்டும் மலேசியன்ஸ் அந்த காரை ஓட்டி வந்தவர் வந்து இறந்துட்டார். இப்போ அதனால் என்னென்னா அந்த பெரிய பெரிய மரங்களையெல்லாம் வந்துட்டு எங்கெங்கே இருக்குதோ அந்த மரங்களையெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நான் பார்த்தேன் சவுக்கிட்டுங்கிற ஒரு ஏரியாவில் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வெட்ட ஆரம்பித்ததோட அதுக்கப்புறம் இடையில எங்கள் வீட்டுக்கிட்ட என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதுங்களாம் எத்தனை மரங்களை வெட்ட போகிறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியலை. இருந்தாலும் ஆமாம், லூலு மார்க்கெட்டு பின்னால் இருக்கிறது லூலு மாலு. லூலு மாலை பார்த்தீங்களா, யூசுப் அலி அவர்களுடைய பிஸ்னஸ் நம்மளை பார்த்துக்கிட்டே போகிறோம். என்ன இப்படி போய்கிட்டு இருக்கு. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து நேராக அங்கே போக போகிறோம். ஆமாம், போயிட்டு அவ்வளோ நிழலை பார்த்துக்கிங்களா, இந்த நிழல் மரங்கள் வந்து நிழல் மரத்தை வளர்க்கணே. ஒரு மலை வளர்த்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய நன்மைங்கிறது வந்து இப்போ தாங்க தெரியுது. ஏன்னா அது காலங்காலமாக பறவைகள் தங்குறதுக்கு, மனிதர்கள் நிழலாக வந்து களைப்பாருக்கிறதுக்கு, களைப்பாடுறதுக்கு என்னன்னா அந்த மரங்கள் வந்து உதவுது. இங்கே வந்து பெரிய பெரிய ஹைவேலையும் சரி இந்த நிலங்களை மரங்களை வந்து வச்சுருக்குறாங்க. மரங்களை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நல்லா அழகுபடுத்துகிறாங்க. ஆனால் இந்த மரங்கள் எப்போ முடிவெடுக்க போகுது கவர்மெண்ட்டுன்னு தெரில வெட்டுறதுக்கு. ஒரு பக்கம் நன்மையும் இன்னொரு பக்கம் மழை காத்தடிச்சா சாயமும் செய்யுது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், போய்கிட்டே பார்ப்போம். நம்ம இப்படியே பார்த்துக்கிட்டு, இதுதான் வந்து கோலாலம்பூர்லேயே வந்து முத மால் அப்படின்னு நான் நினைக்கிறேன், விலையா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இப்போ வெறிச்சோடி போய் கிடக்குது. வெறிச்சோடி போய் கிடக்குன்னா சும்மா 1-2 கடைகள் வந்து திறந்துருக்குது. ஆமாம், நிறையா கடைகள் வந்து திறந்துருக்குன்னு பார்த்தோம், இல்லை ஆனால் 1-2 கடைகள் தான் திறந்துருக்குது. மால் வந்து ஃபுல்லாக ஆஃபீஸ் இது மட்டும்தான் இருக்கிறாங்க. அடுத்தடுத்து நிறையா மால்கள் வந்தோடனே எல்லாம் பிக்கப் ஆகி போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. வந்து நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா சென்டர் பாயிண்ட்டில் வந்து ரூம் எடுக்கணும். சென்டர் பாயிண்ட்டில் ரூம் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா தங்குறதுக்கு வந்து பல இடங்கள்ல அந்த சிட்டிக்குள்ளேயே பல இடங்கள் இருக்குது. கேஎல் டவர் இருக்குது, கேஎல்சிசி இருக்குது, புக்கி பிந்தான் இருக்குது, அதே மாதிரி வந்து லிட்டில் இந்தியா இருக்குது. அந்த பக்கம் போனோம்னா டத்தாரான் மருதேகா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட இடங்கள் வந்து இந்த சிட்டிக்குள்ளேயே இருக்குது. இந்த சிட்டிக்குள்ளேயே நீங்கள் வந்து அழகாக என்ன பண்ணலாம், ரூம் எடுத்து தங்கின்னு வச்சுங்களேன், உங்களுக்கு சுற்றி பார்க்குறக்கே டைம் பத்தாது. அதுக்கப்புறம் நீங்கள் மலேசியாவில் வந்து மற்ற இடங்களை வந்து என்ன பண்ணணும், சுற்றி பார்க்கணும். அந்தளவுக்கு வந்து இருக்கு. நடக்கிறது தான் வேலையாக இருக்குது. நான் மட்டும் சொல்லிட்டேன் தம்பி, வா நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து மூச்சு வாங்குது. ஒரு டிராஃபிக் லைட்டை போட்டு வச்சுருக்குறாங்க பற்றிலாம். அழகாக அந்த நிழலில் போவோமா, இந்த நிழலில் நம்ம போவோம். ஆமாம், அதெல்லாம் வந்துடலாம். இப்போ நம்ம வந்து சாப்பிட்டதுனால என்ன வடை, என்ன 2 வடை சாப்பிட்டோம். அந்த வடை சாப்பிட்டதுனால நமக்கு வந்து கொஞ்சம் அப்படி தெரியுது. வடை எதுவுமே திங்கலன்னு வச்சுக்குவேன், விறுவிறு நடந்து நம்ம மாட்டில் போயிடலாம். ஆமாம், இப்போ அடுத்ததாக வந்து நம்ம எங்கே போகிறோம்னா ராஜ் சௌலாஞ்சொலி ஏரியா. அந்த ஏரியாவுக்குள்ளே தான் வந்து கேஎல் டவர் இருக்குது. அது ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. பாருங்க, வந்து இயற்கைகளை வந்து இங்கே பாதுகாக்கிறாங்க. ஆனால் நமக்கு தெரியலை.
அவ்வளோ வந்து இயற்கையில். அதே மாதிரி மேடு தாவு ரோட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி அப்படி இறங்கி போவோம், மேலே ஏறி அப்படி இறங்கி போவோம். அதை வந்து ஃபுல்லாக தரமட்டமாக ஆக்க மாட்டாங்க. அதே மாதிரி வீடுகள் மலைப்பகுதியில் வீடு கட்டுறாங்கன்னா சமம் அந்த சாய்வோலாக இருக்கிற மாதிரியே இருக்குது, ஆனால் வீட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா அப்படியே சமமாக இருக்குது அந்த வீடு, அப்படி கட்டுவாங்க அந்த மாதிரி இருக்கு. நாம் நினைப்போம் இதெல்லாம் வந்து ரோடு உயர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ரோடு உயரலை, ரோடு அப்படியே தான் இருக்குது. அந்த கட்டடங்கள் அந்த மாதிரி கட்டியிருக்கிறாங்க. இப்போ பில்டிங் ஒரு பில்டிங்கு பக்கத்தில் ஒரு சின்ன மலை குன்று ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுதாங்க வந்து மலேசியா. இந்த ஆறை பற்றி நம்ம சொல்லணுங்க, மலேசியாவில் வந்து கிட்டத்தட்ட சிட்டிக்குள்ளே எல்லா இடங்களையுமே ஓடுது, சிட்டிக்குள்ளேயுமே சிட்டிக்குள்ளே இப்படி ஒரு ஆறை வந்து உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. இந்த ஆறு வந்து கடலில் தான் போய் சேரப்போகுது. ஆனால் மலை தண்ணிகளாக இருக்கட்டும், கழிவு நீர்களாக இருக்கட்டும், இன்னும் என்னென்ன தண்ணிகள் வந்து ஓடுதோ அது எல்லாம் அந்த ஆறில் ஓடிடும். மழை பெஞ்சுன்னா இது ஃபுல்லாக நிறைஞ்சி ஓட ஆரம்பிக்கும் இந்த ஆற்றுல. அந்தளவுக்கு வந்து இந்த ஆறு வந்து என்னென்னா மலேசியாவில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு முக்கியம் வாய்ந்த நகர். இது மலேசியாவில் வந்து எல்லா இடங்கள்லையும் இருக்குது, கேள் சுற்றிக்குள்ளேயும் ஓடுது, அதேமாதிரி மற்ற இடங்கள்லையும் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரோட்டை கிராஸ் பண்ணி போக போகிறோம், சிக்னல் போடணும் நமக்காக. தண்ணியை பற்றியா ஒரு சிட்டிக்குள்ளே எப்படி தண்ணியை வந்து இது வந்து இயற்கையாக தான் செஞ்சுருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இயற்கையாக தான் செஞ்சுருக்கிறாங்க. ஆமாம், அந்தளவுக்கு நல்லா வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கோ. ஆ 1 2 3 இந்த ஏரியாங்க பழைய ஏரியா. அதை எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா, என்ன இது பழைய ஏரியா. அப்போ உள்ள பஸ்ஸு கிஸ்ஸு எல்லாமே வந்து சூப்பராக வச்சுருக்குறாங்க, நல்லா பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். பில்டிங் ஒரு பில்டிங் பக்கத்தில் இன்னொரு பில்டிங் நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் வந்து என்னென்னா நெருக்கமாக இருக்கிறது மாதிரி தெரியுது, ஆனால் பக்கத்தில் போனோம்னா பல இடங்கள் வந்து வசதிகள் இருக்குது உள்ள. ஆனால் சூப்பராக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எக்கோ ரிம்பா இதில் இதுலையா இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் வந்து ஸ்கேனிங் இருக்குது. ஆக்சுவலாக இதை வந்து நம்ம இது பண்ணி போனோம்னா நல்லா அழகாக போகலாம். ஆமாம், நிற்க மாட்டேங்குது, நம்ம மாட்டால் தெரியாமல் கையை வச்சுட்டோமோன்னு தெரியுது. அந்த பாருங்க ஒரு மலை குன்றுல அந்த மரத்தை எல்லாம் வெட்டிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாக வந்து ஒரு சிமெண்ட் மாதிரி அடிச்சு விடுவாங்க, தண்ணியாக சிமெண்ட் அடிச்சு விட்டு இதை அப்படியே அழகுபடுத்திடுவாங்க. சூப்பராக வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அழகுபடுத்தி செம்மையாக பண்ணுவாங்க. இதை இப்போதைக்கு இப்படி பாருங்கள், நான் அழகுபடுத்தும் போது உங்களுக்கு வந்து அதையும் காட்டுறேன் உங்களுக்கு, ஓகேவா? அது ஒரு ஷார்ட்டுக்கல்லே. இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த ஏரியா வந்து செம்ம அமைதியாக வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இருந்துக்கிட்டு இருக்குது. இங்கே ஒரு வரைபடம் இருக்குது, வரைபடம் என்ன அப்படின்னா ஏதோ குகை தோண்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது, அதே மூலம் மலாயிலையும் போட்டிருப்பாங்க இங்கிலீஷ்லேயும் போட்டிருப்பாங்க. புக்கிட் நன்னாஸ், ரோவோன் புக்கிட் நன்னாஸ், அதாவது இந்த ஏரியா பேர் வந்து புக்கிட் நன்னாஸ்ன்னு அர்த்தம். புக்கிட் நன்னாஸு, இந்த புக்கிட் நன்னாஸ் டனல், டனல் எங்கே இருக்குது புக்கிட் நன்னாஸ்டா? ஓ, புக்கிட் நன்னா இதானா? அவள் லாக் பண்ணி வச்சுருக்குறாங்க. அப்போ இது ஒரு டனல் வந்து இந்த மலை குன்றுகளில் வந்து டனல் வந்து தோண்டி இருக்கிறாங்க. ஆனால் வந்து போகிறதுக்கு இந்த அருக்கு போகிறோம். ஆமாம், இந்த அருக்கு இதான் நினைக்கிறேன் போகிறது. போய் எங்கே வருது அண்டா டி சினி யூஆர் ஹியர், நம்ம வந்து இங்கே நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க 7 செம்ம. ஆமாம், ஆனால் இது வந்து ஓப்பனில் இல்லை, ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த இதுக்குள்ளே நம்ம போகலாம். ஆனால் ஏன் ஓப்பனில் இல்லைங்கிறது நமக்கு தெரியலை. புக்கிட் நன்னாஸ் இந்த ஃபுல்லாக விலங்குகள் எல்லாமே வச்சுருந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், நமக்கு தான் தெரியலை. ஆனால் லாக் பண்ணி வச்சுருக்காங்க, அதில் ஏதாவது வந்து பிரச்சனைகளாக இருந்திருக்கேன், அதனால் லாக் பண்ணி வச்சுருக்குறாங்க. இல்லை இது வந்து மலேசியாவுடைய பஸ் ஸ்டாப், ஒரு பஸ் ஸ்டாப்பு. இப்போ அந்த பஸ் ஸ்டாப்பில் நம்ம உட்காந்துருக்குறோம். பஸ் ஸ்டாப் பாருங்கள், அழகாக சிம்பிளான முறையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து செஞ்சு வச்சுருக்கிறாங்க. கண்ணாடி போட்டு மேலேயும் வந்து கண்ணாடி கூரை தான். அதே மாதிரி இந்த உட்காந்துருக்கிறது வந்து ஸ்டீல் பைப் இருக்குது தெரியுமா, அதில் தான் வந்து செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அழகாக காத்தோட்டமாக சூப்பராக இருக்குது.
இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து இதே மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி மாடலாக செஞ்சு வச்சுருப்பாங்க. இங்கே ஒரு மாடலாக வந்து என்ன ஒரு சிட்டிக்குள்ளே எவ்வளோ பெரிய மலையை வந்து இன்னும் வந்து அதை இது பண்ணாமல் சிதைக்காமல் கொள்ளாமல் வச்சுருக்காங்க, பாதுகாக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா. இதுதாங்க வந்து இங்கே உள்ள மலேசியா கவர்மெண்ட்டு அந்தளவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பக்குவமாக பக்குவப்படுத்தி பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், இது வந்து ஃபுல்லாக வந்து இது ஒரு சைக்கிள். இந்த சைக்கிள் வந்து ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணலாம், எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நம்ம போக வேணாம், நம்ம வந்து நடந்தே போவோம் அப்படிங்கிற கதை என்ன பண்ணியிருக்கு, அதை நம்ம வந்து தொடலை. ஆனால் வந்து அதை ஸ்கேன் பண்ணி போனோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடாக போயிடும். ஆமாம், இப்போ வாங்க நம்ம வந்து அடுத்தடுத்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி வெயிலில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன், நடந்து போய்கிட்டு இருக்கிறோம் ரெண்டு பேருமே. நான் மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுவோம்னா, என்னடாது வெயிலாக இருக்கேன் வெயிலாக இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த தடவை நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல இறங்கி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கு, இறங்கியாச்சு ஃபுல்லாக. நல்லா பில்டிங்கை பற்றி அவ்வளோ சூப்பராக நல்லா கட்டியிருக்கிறாங்க. ஒன்று உருண்டை ஷேப்பில் கட்டியிருக்காங்க, ஒன்று வந்து அடுக்கடுக்காக கட்டியிருக்கிறாங்க. இது என்ன பில்டிங்கு, மரம் வந்து அன்னைக்கு இங்கே தான் விழுந்துச்சு. இந்த இடம் தான் மரம் விழுந்த இடம். அந்த இடத்த அப்படியே மாற்றிட்டாங்க, அந்த இடம் தான் மரம் விழுந்த இடம். அதுக்குள்ளே மாற்றிட்டாங்க. ஆமாம், ஃபுல்லாக மாறிடுச்சு பாருங்க, மரம் விழுந்த இடம். பெரிய மரம் இந்த இடத்துல தான் விழுந்துச்சு அன்னைக்கு பேந்துக்கிட்டு. ஆமாம், அழகா நடந்து வந்தால் தான் இதையெல்லாம் அனுபவிக்க முடியும். பைக்கிலையோ கார்லையோ வந்தோம் அப்படின்னா இதையெல்லாம் நம்ம வந்து அனுபவிக்கவே முடியாது. அதனால் மேக்ஸிமம் நடக்க ஆரம்பிச்சிருங்க. நடக்க ஆரம்பித்தா தான் கொஞ்சம் தொப்பையும் குறையும், என்ன கொழுப்பும் குறையும். பெருநாள்லேருந்து ஒரே பிரியாணி அது இதுமாக ஓடிக்கிட்டு இருக்குது. பைக்கெலாம் அழகாக எவ்வளோ இதாக நிப்பாட்டி வச்சுருக்குறாங்க. அதனால் அந்த இடம் தான் அந்த ஒரு இதுனா அந்த இது, அதுக்கு மேலே வந்து அதை தாண்டாது பைக்கு நிற்கிறதுக்கு. அந்தளவுக்கு அப்படி தான் வச்சுருக்குறாங்க. சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறோம் மக்களே. இப்போ வந்து நம்ம டவர் இருக்கிற ஏரியாவுக்கு வந்தாச்சு. இப்படி ரைட் சைடு வளைஞ்சோம் அப்படின்னா டவருக்கு போகிற ரோடு கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுவோம், போய் உள்ளே என்ன பண்ணுவோம், டவரை போய் பார்த்துட்டு வருவோம். டவருக்கு மேலே போகலான்னு ஒரு ஐடியா இருந்தாலும் நிறைய பேர் போயிட்டால ஒன்றுமே இல்லை, சும்மா வேஸ்ட் அப்படிங்கிறாங்க. சரி, நம்ம என்ன பண்ணுவோம், போய் பார்த்துட்டு வருவோம் டவர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஏரியாவுக்கு வந்து ரொம்ப நான் வரவே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் கிட்டத்தட்ட. 8 வருஷத்தில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டவருக்குள்ளே வர்றேன். அதுக்கடையில் நிறைய மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டவரை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணாந்து பார்த்தேன் இந்த டவரை அப்படிங்கிற மாதிரி இருக்குது எப்பா. ஆனால் டவருக்கு உள்ள இடங்கள்லாம் வந்து கார்டன்லாம் செம்மையாக பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். கேஎல் டவர் மலேசியா வந்தாச்சு. என்ன பண்ண போகிறோம், இப்போ உள்ளே போவோம் நம்ம. சரியா எப்படி இருக்குண்டு ஓடியா உள்ளே போய் பார்த்தோம்னா தெரியும். அப்பா நடக்கிறதுக்கெலாம் தனியாக இடம் வச்சுருக்காங்க. வா வந்தாச்சு. டாக்டர் அப்துல் கலாம்னு சொல்லுவாப்புல, வாய்ப்புக்காக நீ காத்திருக்காத, உனக்கான வாய்ப்பை நீ உருவாக்க அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக வாய்ப்புக்காக உட்காந்துக்கிட்டே இருந்தேன். வாய்ப்பு வரட்டு அப்படி ஒன்றும் வரலை. கடைசியில் வாய்ப்பை உருவாக்கி இருவரும் நடா சரியாயிரு சாப்பிட்டு கரெக்டாக இருக்கு. இப்பா வரும்போது இது இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வந்துடுவோம் சரியா. இருக்கேன் மேலே செம்மையாக வச்சுருக்குறாங்க. இங்கிட்டு படிக்கட்டு வேறு வச்சுருக்குறாங்க இறங்கி வர்றதுக்கு ஏறி போகிறதுக்கு. ஆனால் நமக்கு தெரியலை படிக்கட்டை கொண்டா உடனே வீடியோ எடுப்போம். ஆளை பாருங்க சோர்ந்துட்டாப்புல, என்ன ஆள் சோர்ந்துட்டாப்புல. மக்களே இம்ரான் தம்பி இம்ரான் வந்து சோர்ந்துட்டாப்புல, என்ன அசரக்கூடாது எதுக்கு எடுத்தாலும் அப்படியே தெளிவாக நிற்கணே.
என்ன போகிறதுக்கு அந்த அளவுக்கு வந்து நடக்கிற காலையில் ரன்னிங் ஓடணும்னா தெரியும் நமக்கு, கொஞ்சம் இலக்கிது இருந்தாலும் பரவாயில்ல நடந்து போய்கிட்டே இருப்போம். நிறையா பேசியிருக்கேன், தண்ணி தாங்க வேறு எடுக்குது, போய் என்ன பண்ணுவோம், மேலே ஏதாவது ஜூஸ் இருந்துச்சுனா ஜூஸ் வாங்கி குடிப்போம், வாட்டர் இருந்துச்சுன்னா வாட்டர் வாங்கி குடிப்போம், என்ன என்ன வாட்டர் இருந்துச்சுன்னா வாட்டர் வாங்கி குடிப்போம். ஸோ தேங்க்யூவா, அக்கா வந்து நமக்காக இறங்கி போயிருக்கு, இலக்கிது எப்பாடி, தேங்க்யூவா. ஆ இப்போ பாருங்கள் பொம்பளையில் பார்த்தோன்னா இடத்த இடம் கொடுத்துட்டு வர்றா அப்படியா, அப்படியா வா, கேஎல் டவர் வந்தாச்சு உனக்கு வந்து அது படி இருந்துச்சு, இது வந்து என்னன்னா நடக்கிறது சமமா இருக்கு பாரு, அதனால அதே அதுல படி இல்லாம உன்னால ஏற முடியுமா, முடிஞ்சிருக்காது. கேஎல் டவர் எப்படி வேகமா நடந்து போறாங்க, இப்போவே தள்ளாடுது. இங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது மேலே ஏறி போகிறதுக்கு, அம்மாளே கடவுளாக பார்த்து ஒரு படிக்கட்டை கொடுத்துருக்குறாப்புல, என்ன ஏறி போயிடுவோம், போவரை சுற்றி நடக்கணும் போல அந்த மாதிரி இருக்குது. வெயிலுக்கு அதுக்கும் கொஞ்சம் இலக்கிது, வேறு ஒன்றும் இல்லை, நைட்டுக்கு தான் தெரியும் பாடி வந்து டெட் பாடி ஆகுதா பாடி சோடாவாக ஆகுதா அப்படின்ட்டு. என்ன இன்றைக்கி அதுக்கு ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவோம், நம்ம பைக் கார்லேயோ பைக்லேயோ வந்துட்டு மேலே ஏறி போவோம். அப்பா டவரு ஒரு பாட்டு ஒன்று பாடலான்னு இருக்கேன், வா இங்கே போவோம் நம்ம. கடை இருந்துச்சுன்னா அதான் தண்ணி வாங்கி குடிப்போம், தண்ணி இருக்கா உள்ள, என்னடா 100+ வாங்குவோமா, 100+ ஒன்று வாங்கிட்டு ஒரு வழியாக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஜூஸு எல்லாத்தையும் தேடி வந்தாச்சு, ஜூஸு கடையா டொரியான் ஜூஸ் இருக்குது அம்மாடி, இருட்டாக வேறு இருக்குது, அங்கே தம்பி பாருங்கள் ஜூஸை குடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாப்புல, நம்ம ஒரு 100+ என்ன இதை உடச்சுதா இம்ரான், அம்பே சத்து பிச்சிய கொஞ்சம் எனர்ஜிக்கு வந்து இந்த மாதிரி 100+ வாங்கி கொடுங்க. மலேசியாவில் வந்து 100+ வந்து அதிகமான டாக்டர்கள் வந்து சஜஷன் பண்ணுவாங்க, 100+ வந்து கொஞ்சம் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் காசு கட்டிடுவோம், பிரபாவா ஸ்கலி தீக்காக்க என்ன உட்கார, இளவட்ட புள்ள உட்கார உட்காருங்க உட்காருங்கிற வேணா 100+ குடிச்சிருக்கு, ஆ அதுக்கப்புறம் தான் இளவட்ட புள்ள உட்காருங்க உட்காருங்கிறாப்புல ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாப்புல, என்னன்னு தெரிலையே, ஆ இப்படி இருந்தால் என்ன ஆகுறது, மக்களே ஒரு வழியாக நம்ம வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து கேஎல் டவர் 421 மீட்டர் 421 மீட்டரு இந்த டவருடைய மொத்த அளவு,
ஆமாம் இந்த மக்கள் இதாகட்டும் போகட்டும் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். என்ன நாம நினைச்ச மாதிரியே ஒரு நாள் வந்தாச்சு. இப்ப இங்க இருந்து நேரம் என்ன பண்ணுவோம்? ஆ செம்மையா தான் பாருக்குது. 8 வருஷமா நம்ம சும்மா அப்படியே உட்காந்தாச்சு. என்ன எதையும் இது பண்ணாம பார்க்காம கொள்ளாம எவ்வளோ பிற அநியாயம் பண்ணியாச்சு. இங்கெல்லாம் வராம நல்லா பார்க்கறதுக்கு செம்மையாக தான் இருக்குது. நான் அந்த இடத்துக்கு போகணுன்ட்டு இருந்தேன்ப்பா. அந்த ஃபுல் வியூஸ் தெரியுறது. அங்கே போவோம், டைம் இருந்தால் அங்கே போவோம். அந்த ஃபுல் வியூஸ் வந்து அது அழகாக தெரியும். அந்த இடத்துல பைக்கில் கூட்டு போனேன். எங்கே? பைக்கில் தான், பைக்கில் தான். இப்போ இதை முடிச்சுட்டு வேணால் நம்ம அங்கே போவோம். போயிட்டு அதுக்கப்புறம் வேணால் நாசிகண்டார் அழகா இது பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து கிரீன் கலர் மேட்டு விரித்து சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. மக்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுங்க, அந்த இடத்துக்கு வாங்க, மறந்துடாது. எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இங்கேருந்து பாருங்கண்ணே. ஓகே ஓகே மக்களே, இப்போ அடுத்து நம்ம வந்து நேராக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உள்ளே போய் பார்க்க போகிறோம். மேலேலாம் போகலாம் நம்ம, கீழே தான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா போயிட்டு அடுத்து நம்ம அப்படியே அக்கௌண்ட் அடிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சுதந்திர பறவையாக இன்றைக்கி வந்து தெரிய வேண்டியதுதான். ஆனால் என் பொண்டாட்டி பார்த்துச்சுன்னா என்னை விட்டு ஏன் என்ன முதல்ல கேட்கணும். என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரில. இருந்தாலும் சமாளிப்போம். நம்ம சமாளிக்கிறது தானே நம்மளுடைய வேலையை. என்ன அழகா உண்மையில் சொல்கிறேன், சிட்டிக்குள்ளே தான் இருந்துட்டு இருக்கிறேன். 8 வருஷமாக கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டேன். மக்களே இப்போ வாங்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு டிக்கெட் விலைகளை பார்ப்போம். ஏன்னா மேலே போகிறதுக்கான டிக்கெட் விலைகள் பட்டியெல்லாம் வந்து வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக் மிஷினும் வச்சுருக்கிறாங்க, கவுண்டரும் வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம போய் என்ன பண்ணுவோம்னா ஆட்டோமேட்டிக் மிஷினில் போய் என்னென்ன டிக்கெட் விலை அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து டிக்கெட் விலைகள் வந்து ஐசி ஆளுகளுக்கும் பாஸ்போர்ட்டுகளுக்கும் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. மை கார்டு ஹோல்டர் ஓன்லி, அதாவது வந்து இது 71 வெள்ளி இவங்களுக்கு. நான் மை கார்டு ஹோல்டர் வந்து 110 வெள்ளி, அதாவது வந்து இவங்க ஃபாரினர்ஸ் நான் ஃபாரினர்ஸ் அந்த மாதிரி. அடல்ட்டு 37, சில்ட்ரன்ஸ் நான் இது அவங்களுக்கு வந்து 65 வெள்ளி. அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கிற வேண்டியதான் ஆட் ஸ்கை பாக்ஸ். ஸ்கை பாக்ஸுக்கு வந்துட்டு 10 வெள்ளி எக்ஸ்ட்ரா. 2000 வந்துருது. ஆமாம், ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம வந்து இந்த கூட்டு போகிறது டவர் வாழ்க்கு, அதாவது டவரை சுற்றி அப்படி நடக்கிறதுக்கு 100 டவர் வாழ்க்கு 100 இப்போ 15 எக்ஸ்ட்ரா 40 எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துட்டு வீக் டேஸில் வந்து 10 வெள்ளி மை கார்டு ஹோல்டருக்கு. நான் மை கார்டு ஹோல்டருக்கு வந்துட்டு 30 வெள்ளி அப்படிமா வந்து போய்கிட்டு இருக்குது. இதுதான் வந்து இங்கே உள்ள இது. என்ன பண்ணோம்னா நம்ம வந்து அடுத்து பார்த்துக்கிற வேண்டியதுதான். ஆமாம், போய் அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம். நீ எதுவும் சாப்பிட்றியா? பாருங்களா செம்மையா இது அடிக்கிறதுலாம் வச்சுருக்குறாங்க. காரு பார்க்கிங் இந்த மாதிரிலாம் இருக்குது. கார் பார்க்கிங் நினைக்கிறேன். ஆ இதுலேயே வந்திருக்கலாம் ஐயா, இப்படி தானே ஏன் வந்தோம் நம்ம? இங்கிட்டு தானே ஐயா, இப்படி தானே ஏறி அப்படி போனோம் நம்ம? ரொம்ப மோசம். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இப்படியே ஏறி அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது. ஆமாம், இந்த இருக்கு பாரு கேஎல் டவர். இதே
இதுதான் கேஎல் டவருடைய மாடலேஷன். கேஎல் டவருடைய மாடலேஷன் அழகாக பண்ணியிருக்கிறாங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நைட்டில் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், நாம் போட்டு அப்படியே ஒரு போட்டு. ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாக கேஎல் டவரை வந்து நல்லா சுற்றி பார்த்தாச்சு. உள்ளே மேலே தான் போகலை, அதனால் பிரச்சனை இல்லை. மேலே வந்து ஒன்றும் இல்லை, வாக்கிங் போகிறதுக்கான ஒரு இடமு, மேலே அதுக்கு மேலே பாக்ஸுக்கு போகிறதுக்கு ஒரு இடமும் இருக்குது, அவ்வளோதான். கேஎல் டவரை நம்ம வந்து பார்த்து முடித்தாச்சு. இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பை.